ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜிலேருந்து கிரான்பெரி கேப்சூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 1875 ரூபா, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து 1630 ரூபா. இதில் வந்து 60 கேப்சூல் இருக்குது. இதுக்கு வந்து 54.33 பிவி கொடுக்குறாங்க. இந்த கேப்சூலில் வந்து ஃப்ளவனாய்டுகள், விட்டமின் சி, நார்ச்சத்து, பாலிஃபினாலிக் அமிலம் மற்றும் கரிம அமிலம் அதிகமாகவே இருக்குது. இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கும் போது சிறுநீர் பாதையில் ஏற்பட்டிருக்க தொற்றை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படாமலும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய முகப்பரு, தோல் அலர்ஜி, தடிப்பு தோல் அலர்ஜி, அரிக்கும் தோல் அலர்ஜி போன்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி நம்ம ஸ்கின்னை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கு. இந்த கேப்சூல் வந்து நம்ம சருமத்தை இளமையாகவும் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளை நீடிக்கவும் உதவுது. இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கும் போது இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்றி நோய் எதிர்ப்பு அமைப்பை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குது. இந்த கேப்சூல் வந்து நம்மளோட மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றலையும் மேம்படுத்த உதவுது. இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது இதய நோய் மற்றும் பிற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி நம்ம உடம்பை ரொம்பவும் ஆரோக்கியமாக வச்சிருக்கு. நம்ம வந்து இந்த கேப்சூலை ரெகுலராக எடுத்துக்கும் போது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கவும் உதவுது. இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளோட ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மன அழுத்தத்தையும் குறைக்கவும் உதவுது. இந்த கேப்சூலை வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த கேப்சூலை வந்து நம்ம நைட்டு எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தூக்கம் கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால மார்னிங் ஈவினிங் இந்த ரெண்டு டைமில் ஏதாவது ஒரு டைமில் எடுத்துக்கலாம். இந்த கேப்சூலை வந்து 10 வயசுக்கு உள்ள இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களும் எடுத்துக்க வேணாம். சப்போஸ் எந்தாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த கேப்சூலை. இந்த கேப்சூலை வந்து யார் யார் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கவங்க, பள்ளி கல்லூரி விடுதி போன்ற பாத்ரூமை அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்க, சிறுநீர் பாதையில் ஏதாவது நோய் தொற்று இருக்குன்றவங்க, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் போன்ற ப்ராப்ளம் இருக்கும், அவங்களும் இந்த கேப்சூல் எடுத்துக்கலாம், குறைந்த அளவில் தண்ணி குடிக்கிறவங்க, அடிக்கடி இடுப்பு வலி மற்றும் மலக்குடல் வலி ஏற்படுதல் மற்றும் சிறுநீர் பாதையில் எரிச்சல் ஏற்படுதல் போன்ற ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த கேப்சூலை எடுத்துக்கலாம், சிறுநீர் கழிக்கும் போது ப்ளீடிங் ஆகுது அப்படின்றவங்களும் இந்த கேப்சூலை எடுத்துக்கலாம். இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சிருக்கு. இந்த கேப்சூலில் வந்து சைடு எஃபெக்ட்னு எதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எடுத்துக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திரும்பவும் இந்த கேப்சூல் எடுத்துக்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேப்சூல் வந்து ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இல்லாதனால நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கும் போது நல் வாழ்வை பெற்று மகிழ்ச்சியாக வாழ உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.